அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நான் இப்போ நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் இருக்கிற ஒரு மலை கிராமத்துக்கு பிளான் பண்ணி வந்திருக்கேங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. வீடியோ பார்க்குறவங்க முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் இது மாதிரியான நல்ல நல்ல வீடியோக்கள்லாம் வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகம் எனக்கு கிடைக்குங்க. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வேதனைனா ஆம்பளைங்க வந்து ரொம்ப நிலைக்கிறது இல்லைங்கண்ணா இந்த ஊரில். ஓ, ஒன்றுதான் வேதனை. ம், எவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம கணவரோட இருக்கிறது உண்மை 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 உண்மை. அதெல்லாம் நினைச்சாதாங்க ரொம்ப வேதனை. பத்து வீடு இருந்துச்சு. சரி, பத்து வீட்லயும் ஒரே பையன் மட்டும்தான் இருக்கிறான். எல்லாம் பொம்பளைங்க. ஒரு ஆள் வீட்டுக்கு ஒரு ஆள் வேறுங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இல்லைங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு வழியில் போயிட்டுருக்கேன். இதுதான் நான் வந்து இப்போ போக போகிற வழி. இது வந்து வந்த வழி. எக்கச்சக்கமான ஏர் பேமெண்ட்லாம் இருக்குது. எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அமைதியான ஒரு காட்டில் ஒரு பயணம். கருக்கியூர் போகலான்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணி வந்தேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வழி பிரிஞ்சுது. அதனால் இந்த பிரிஞ்ச வழியில் போய் அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி தான் எதிர்பாராத ஒரு பயணம். அதாவது திடீர் பயணம், கண்மூடித்தனமான பயணம், எப்படி வேணும் சொல்லலாம். நல்லா மலை மேட்டில் மேலே ஏறுது. நல்ல ஒரு ஏர்பின்மெண்டு, நல்ல மேடு. சுற்றியும் பார்த்தோன்னா ஒரு மலையோட உச்சி தான் தெரியுது, வேறு எதுவும் தெரியல. அதே கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் ஒன்றுமே காணும். ரோடு மட்டும் தான் போகுது. ஒரு கோயில், சின்னதாக ஒரு கோயில். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒன்றும் காணும். ஏரியாவெல்லாம் பயங்கரமாக இருக்குது. யானையோட சாணம் வேறு இருக்கு. நிறுத்தி பார்த்துருவோம், நிறுத்தி பார்த்துருவோம்னு சொல்கிறத கூட நிறுத்தி காமிக்கிறேங்க. இங்கே பாருங்க, யானையோட சாணம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதான்னு கேட்டால் ஃப்ரெஷ்ஷாலாம் இல்லை, கொஞ்சம் பழசு தான். எவ்வளோ நாள்னு கரெக்டாக தெரில, ஒரு ரெண்டு மூணு வாரங்கள் இருக்கலாம். அந்தியரை கிராமத்துக்கு வரும்போது சொல்லியிருந்தாங்க இங்கே ஒரு யானை கூட்டம் இருந்தது, அது வந்து மேலே போயிருக்குன்னு சொன்னாங்க. மேலே என்ன அநேகமாக இந்த கிராமத்துக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த காட்டுப்பகுதி எப்படி இருக்கும் பாருங்கள். காட்டுக்குள்ளே ஒரு ரோடு.
இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மலையோட உச்சி, ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. இந்த பக்கம் ஏதோ ஒரு நடைபாதை போகுது, எங்கே போகுதுன்னு தெரில. யாரோ விசிலடிக்கிறாங்க, ஆளா குருவியா எதுவும் தெரியலையே. ஒரு விசில் சத்தம் மட்டும் கேட்குது, யாருன்னு தெரில, ஆளா இல்லை வேறு ஏதாவது குருவியும் தெரில. அந்த பக்கம் என்ன, கீழே ஒரு மட்டமான பாதை தெரியுது, என்னன்னு தெரில. அநேகமாக வந்து ஏதாவது தோட்டங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்க, இங்கேருந்து கிளம்பலாமா? ஏதோ ஒரு விசில் சத்தம் கேட்குது, விசில் சத்தமா இல்லை ஏதாவது குருவியோட சத்தமானு தெரில. நான் அதுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறேன், யாராவது வந்தால் கேட்கலான்னு சொல்லி. பட்டு ஒருத்தர் காணும், சரிங்க இங்கேருந்து கிளம்பலாங்களா? எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் வந்த ஒரு கிராமம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போய் பார்த்தா தான் தெரியும். இந்த வழியெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை, வந்ததும் இல்லை, கேள்விப்பட்டது கூட கிடையாது. வழி இருக்குதுன்னு சொல்லி நான் கிளம்பி வந்துட்டேன். கரிக்கியூர் போகலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வந்தேன், அங்கே ஏதாவது சுற்றி இருக்கிற கிராமங்கள் பார்க்கலாம்னு சொல்லி வந்தேன். ஆனால் போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு வழி இருந்ததுனால இப்படியே வண்டியை திருப்பி இந்த வழியே போய் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு வந்துட்டேன். ஏதோ ஒரு மைல் கல் 1/4 வந்து 1 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னு ஒரு கல் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரோடு இருந்தால் கண்டிப்பாக அங்கே ஒரு கிராமம் இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் தான் நான் போயிட்டுருக்கேன். ஏதோ ஒரு வீடு தெரியுது, ஏதோ ஒன்று பார்த்துட்டோம். என்ன ஊருங்க அது? குள்ளாங்கிறீங்களா? கரிக்கூர் போலான் சொல்லி பார்த்தேன். போகும்போது இந்த மாதிரி ஒரு ரோடு இருந்துச்சு, உள்ள பார்க்கலான்னு வந்தாங்க. எதுங்க? அந்த ரோடு தான், அது கரிக்கூர் ரோடுங்களா? அந்த பக்கம் போறதுக்கு. இது வந்து என்ன ஊர் சொன்னீங்க? குள்ளாங்கிறீங்களா? ஓகே. இங்க எத்தனை வீடு இருக்குமா? எங்களுக்கு நானும் திருப்பூர்ல போய் சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு இருந்து பார்த்தேன். சரிங்க. அங்க போய் வாடகை கட்டி
இந்த ஹாமம் சோப்பு இவ்வளோ பெருசு வாங்குவோம், ரெண்டு நாளைக்கு கூட வரும். இங்க வெப்பம் ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு வரும். வெயில கரைஞ்சிருங்க. அங்க எல்லாம் நம்ம அந்த அந்த சம்பளம் கொடுக்குவாங்க, ஓட்டிங்கிறாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா சிக்கனமா இருக்கணும், சம்பாரிச்சு கடனை கட்டணும்ட்டு அங்க போனேன். அந்த டெய்லரிங் பழகறதுக்குள்ள அந்த வீட்டு வாடகை எப்படிதான் வருதுன்னு தெரியும். ஆனா மண்ணெண்ண இங்க இருந்து வாங்கி கொடுப்பாங்க. நல்லா வாங்கி பார்த்தோம், இது நம்மளுக்கு ஒத்து வராது. இங்க என்ன ரேஷன் அரிசி பெஸ்ட் வந்திருக்கிறாங்கன்ட்டு நம்ம பாட்டுக்கு லீவ் போட்டுட்டு சீக்கு பேரு சம்பளம் அது எவ்வளோ நீ 350 ரூபாயா 280 ரூபாயோ என்ன தருவாங்க. ஓ சரி, வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு அரை சம்பளம். ஓ, வீட்டிலேருந்து எனக்கு அரை சம்பளம். மாசத்துல ஒரு உடம்பு சரியில்லாம இருந்தோம்னா மாசத்துல ஒரு நாளைக்கு. ஓ சரிங்க, அது எஸ்டேட்ல ஃப்ரீயா எஸ்டேட்லேருந்து. ஓ, மாசத்துல ஒரு நாள் மட்டும் ரொம்ப முடியலன்னு தெரிஞ்சுன்னா சரிங்க, அவங்க சர்டிபிகேட் கொடுத்தாங்க, மேல பொம்மன் எஸ்டேட் இருக்கு சரிங்க, அங்கிருந்து சீட் வாங்கிட்டு வந்து கொடுத்தா ஒரு 14 நாளைக்கு கொடுப்பாங்க. ஓஹோ, சம்பளம் இஎஸ்ஐ மாதிரி. இஎஸ்ஐ மாதிரி. ஆ சரி சார், சரி பண்ணி. ஆ சரிங்க, அவங்க சர்டிபிகேட் கொண்டு போய் நம்ம காமிச்சோம்னா 14 நாள் கொடுப்பாங்க. ஓஹோ, வீட்டிலேருந்து மொத்தமாக கொடுத்துருவாங்க. ஓ பரவாயில்ல, சலுகையெல்லாம் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே எல்லாம் கவர்மெண்ட் வேலை மாதிரி எல்லாமே எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் வெளியில் எங்கேயும் போகணுன்னாக்கா சரிங்க, அங்கே கம்பெனியில் 150 ரூபாய் என்ன சம்பளம் சரிங்க. நான் ஒரு நாள் 10 மணிக்கு போயிட்டேன், 25 ரூபா கம்மி பண்ணிட்டாங்க. ஓஹோ, அப்போ நானும் இதையே காசு கம்மியாக கொடுக்குறேங்கன்னு நீ 10 மணிக்கு தானம்மா வந்தேன்னு ஓனரேன்ட்டு சொல்கிறேன். ஒரு மணி நேரம் லேட்டாக போனீங்க சரிங்க. அப்புறம் அதே 3 மணிக்கு லீவு கேட்டோம்னா அந்த இதுலேருந்து 5 மணி வரைக்கும் 25 ரூபாய் கம்மி பண்ணிடுறாங்க. அப்போ 100 ரூபா. அப்போ என்னடா இப்படி இருக்குது, நம்ம எஸ்டேட்டில் ஒரு தலைவலினாக்க மாத்திரை வாங்கிட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி சம்பளம் பாட்டுக்கு 450 ரூபா விழுந்துடும். அந்த படுத்த இடத்துக்கே வண்டி வரும், ரோட்டுக்கு வந்துடும். நம்மளை கூட்டிட்டு போற ஆளுக்கும் பேரு, நம்மளுக்கும் பேரு, வீட்டுல கொண்டு வந்து விட்டுருவாங்க. அப்படின்னு நினைச்சிட்டு இந்த எஸ்டேட் வாழ்க்கை, நம்ம அங்க காடுங்கிறோம், ஆனா இது நம்மளுக்கு ஃப்ரீயான இடம். சம்பளம் பாட்டுக்கு சம்பளம் இருக்குது, லீவ் பாட்டுக்கு ஒரு பேங்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மேனேஜ்மெண்ட்ல ரைட்ல பாத்துட்டு இப்படி ஆள் இல்லை, உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு பண்ணி கொடுத்துறாங்க. போயிட்டு வா, ஒரு மணி நேரத்துல வந்துடணும் அப்படிம்பாங்க. நம்ம யாராவது பைக்கு கீக்கு கிடைச்சிச்சுன்னா 100 ரூபா பெட்ரோல் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டு வந்து அவங்க பொழுதன்னைக்கு வெட்டுற பொழுந்த விட நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெட்டி கொடுத்துட்டோம். அந்த லீவ் லீவ் அந்த கம்பெனியில அப்படி செய்யும் போது நம்ம போய் 6 மாசம் கூட இருக்கு, ரொம்ப அனுபவிச்சு. ஆமா, அதெல்லாம் வந்து திருப்பூர்லாம் வந்து அது வேற, நீங்க இங்க இருக்கிறது வேற. அது வந்து நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா வாங்குறது, நீங்க அந்த சொல்லிங்க பாத்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் வேலை செய்வீங்க அங்கெல்லாம். 12 மணி நேரம் வேலை செஞ்சாலே நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா வாடகை கட்டி நீங்கள் அதை வாங்கி இது வாங்கி சரியாக போய் ஒரு சின்னதுனால நீங்கள் கடைக்கு போய் வாங்கணும். ஆனால் உங்களுக்கு இங்கே அப்படி இல்லை, எல்லாமே இங்கே உள்ளே நல்லா கிடைக்குங்க. சரிங்க, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரலாம், அதை வச்சுக்கணுங்க. யாராவது ஊருக்காரங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சுட்டா சரிங்க, முன்கூட்டி எங்ககிட்ட சொன்னா மட்டும்தான் நாங்க ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வந்து சேஃப்டியா வீட்டுல வைக்க முடியும். பொன்னி அரிசியோ, ஒரு காய்கறியோ, ஒரு கறியோ, ஏதோ ஒண்ணு இன்னைக்கு வர்றாங்க எனக்கு செலவெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வாங்கினா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரலும் அதை வச்சு ஓட்டிடணும். அப்புறம் ஸ்டோர் கடையில வச்சிருக்கேன். ரேஷன் கடை எங்கேயுமா உங்களுக்கு? அதே கோத்திமுக்கு. கோத்திமுக்கு தான், பால்வாடி பஞ்சாயத்து பஞ்சாயத்து கோத்திமுக்கு தான். ஓ, பஞ்சாயத்து ஸ்கூலுக்கு பால்வாடி எல்லாம் வாங்கிதாங்களா? ஓ, ஸ்கூலுக்கு குழந்தைக்கு போறது இல்லைங்க, இங்க இருந்துச்சுன்னா மூடிட்டாங்க. ஓ சரிங்க, 5 பிள்ளைங்க 6 பிள்ளைங்க வர்றாங்கன்ட்டு ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லி மூடிட்டாங்க. கம்மியா இருக்குது, இப்பெல்லாம் நாகரிக ஆக ஆக. ஆமா, ஆதிவாசிங்க இதுலயே இங்க இருந்தே வேணும். பணமும் அவங்க பாதி போட்டுக்குவாங்க. சரி சரி, இவங்க கொஞ்சம் கட்டி எல்லா பிள்ளைங்களும் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. சரிங்க, நம்மள மாதிரி உங்களை மாதிரி தமிழ் ஆளுங்களை சரிங்க.
அவங்க வந்து அவங்கள நாகரீகப்படுத்துறாங்க, என்னென்ன சலுகைகள் அவங்களுக்கு கொடுக்கணும், எப்படி எல்லாம் அவங்கள முன்னேற்றத்துக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு வந்த பின்னாடி, இப்ப இந்த மிளகு பஞ்சு அதெல்லாம் இப்ப உங்களை மாதிரி யாரோ ஒருத்தர் வந்தா அவங்க கேட்ட ரேட்டுக்கு கொடுத்துட்டு அதை வாங்கிக்கிட்டு அப்படி இப்ப அப்படியெல்லாம் இல்ல. அவங்களுக்கு நான் ஆபீஸ் ஓபன் பண்ணி அவங்களுக்கு நாலு படிச்ச பிள்ளைங்களை வச்சு அதை வெளியில இருந்து விற்பனைக்கு கொடுத்து இப்ப வேலை மத்தவங்களுக்கு யாருக்கும் கொடுக்கறது இல்லை. வேலை விவரமா டெவலப் ஆயிட்டு சொன்ன மாதிரி வந்தா கேட்ட என்ன இருக்கு ரேட்டு கொடுத்துருவாங்க. பேச மாட்டாங்க. சரி சரி, நம்ம ஆளுங்கள்கிட்ட வந்து அவங்க வந்து ரொம்ப நேரம் பயந்துட்டு போயிருப்பாங்க. இப்ப வந்து நம்ம தான் அந்த ஆதிவாசி ஆளுங்க, அவங்க வந்து நல்ல கவர்மெண்ட்ல சார் நல்ல சலுகை எல்லாருமே படிக்க வைக்க, யாருமே வந்து படிக்க வைக்க அந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டாங்க. இப்ப எந்த சோழூர் மடத்துல பாருங்க, அவங்கதான் ஓபன் பண்ணிருக்காங்க காய்கறி பிரஸ்ஸா, காய்கறி சீமா சேனு தேனு எல்லாமே. அதே மாதிரி கருக்கூர்ல ஆபீஸ் வச்சிருக்காங்க அண்ணா மரத்துல. உங்களை மாதிரி ஒரு நாலஞ்சு பேர்த்த தேர்ந்தெடுத்து அவங்க இந்த மீடியா உங்களுக்கெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு நாடகம் மாதிரி வச்சு அவங்களுக்கு பாடம் நடத்தி எதுனால நாங்க உங்களுக்கு செய்யறோம்னு சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்து இவங்களோட அவங்கள பழக வச்சு இப்ப ஒரு சோசியலா ஆயிட்டாங்க. இப்ப வந்து என்ன பண்றது, பஞ்சு எது வந்தாலும் அந்த ஆபீஸ்க்கு நீங்க கொடுத்துருங்க, நாங்க விற்பனை பண்ணி. ஓஹோ, தனிப்பட்ட முறையில் யாரும் கொடுக்காதீங்க, எல்லாருமே அந்த ஆபீஸ் கொடுத்துருங்க. சீமாறு நெல்லிக்காய், இப்ப எல்லாம் நெல்லிக்காயில ஊறுகாயில அங்கேயே தயாரிச்சு. ஓ சரி சரிங்க, எல்லாம் தயாரிச்சு அப்படி டப்பா டப்பாவா பாக்ஸ் பாக்ஸ் அனுப்பிடு. சீமாறு வெட்டுங்க, உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு அவர் கொண்டு வந்துட்டாரு. ஓ சரி சரி, நல்லா டெவலப் ஆயிடுச்சு. லோன் அண்ணா லோன் அவங்களுக்கு சரியான சலுகை. பரவாயில்ல, அதாவது இங்கே சொன்ன மாதிரி பார்த்தா ட்ரைபல்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா வந்து கொஞ்சம் பண்ணணும் இல்லைங்கிறது இல்லைங்க. ஏன்னா வந்து அவங்க ரொம்ப வருஷமாக காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளாம் சிட்டிக்குள்ளே இருக்கிறது வேறு, காட்டுக்குள்ளே இருக்கிறது வேறு, பரவாயில்ல பண்ணி பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. சரிங்க, நாகரிக வளர வளர அவங்களும் இங்கிருந்து வெளிய போயிட்டாங்க. ₹500 ₹600 ₹900 சம்பளத்துக்கு தான் ஆம்பளைங்களை போவாங்க. இந்த கம்மி சம்பளத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க. மர தூக்கறதுக்கு மரம் இருக்கிறது பைக்கு தான், வீட்டுக்கு ஒரு பைக்கு எல்லாருமே வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இப்போ ரொம்ப முன்னேற்றத்துக்கு வந்துட்டாங்க. பைக்குங்கிறது ஒரு இப்போ ஒரு அர்ஜென்ட்டுக்கு வேணுங்க இல்லைங்கிறது இல்லை, ஆனால் வந்து பார்த்தோன்னா அது ரெண்டு பேர் தான் வச்சுருக்கோம். சரி சரி, அவங்கள பார்த்தா வீட்டுக்கு வீடு பைக் இருக்கு. அங்கே பஸ் வசதியும் இல்லைங்களா, இங்கே வந்துட்டு எல்லாம் எஸ்டேட்டை நம்பி போயிட்டு இருக்கோம். சரி சரி, நம்மளுக்கு அந்த பைக்கு தேவைப்படுறது, வண்டி கூட்டிட்டு போகுது பஸ் வரும். நம்ம ஒருத்தர் மேனேஜ்மெண்ட் பார்த்தா பதில் சொல்லணும். இப்ப நான் சோழர் மடத்திலயே இருந்தா மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டாக்க ஏமா வேலைக்கு போகல, என்ன பிரச்சனை, லீவ் எதுக்கு போடுறீங்க, குழந்தைய வெட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னு சத்தம் போடுவாங்க. இதை அவங்க வந்தாங்கன்னா பிடிக்காது. அவங்க வந்துட்டாங்கனாக்கா அவங்க சொந்த எப்படி படிச்சு இருந்தாலும் அவங்க அந்த காபி பழம் அந்த சீசனுக்கு காபி பழம் எடுத்தாங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த சீசன் ரொம்ப எடுத்துறாங்க. காபி நல்ல ரேட் கிடைக்கும். நம்ம பிள்ளைங்க போய் செய்யாது, அந்த பிள்ளைங்க செஞ்சிருவாங்க. படிச்சிருந்தாலும் செஞ்சிருவாங்க. அந்த பிள்ளைங்க அந்த இதெல்லாம் பாக்குறது அவங்க இப்ப எல்லாம் அந்த அளவுக்கு முன்னேற்றிட்டு வர்றாங்க. நம்ம பிள்ளைங்க கம்ப்யூட்டர்லயே போகணும் பறிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா, அதுவும் பண்ணாலும் நம்ம இது விட்டு கொடுக்கூடாதுங்கன்னா அதையும் பண்றாங்க. ஆனா நம்ம பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் வேணாம் நமக்கு, அது மட்டும் போதுன்னு ஓடிடுறாங்க. கரெக்ட் கரெக்ட், வேணா பிடிச்சா சும்மா வந்துருமா. கண்டிப்பா 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 அப்படி இருக்குது. சாப்பாடே பார்த்தா மாத்திரையில வந்து நினைக்கிறேங்க, அந்த அளவுக்கு நாகரிகம் வந்துருச்சு.
வயசுக்கு மேலே உயிர் வாழ்றதே கஷ்டம். ஆமாங்கம்மா, ஆமாங்கம்மா, ரொம்ப கஷ்டம். ஆமாம், முன்னாடிலே 80ங்கிறது, இப்போ 60 தாண்டி, இப்போ வந்து 40 தாண்டவே பெரிய விஷயம். அதுங்க நம்மளாவது இப்படி, நம்ம குழந்தைங்கள எப்படி, பேர பிள்ளைங்களுக்கு 250 ரூபா 300 ரூபா ஒரு பேனா வந்துடும், எப்படி நம்ம பசங்க வச்சு காப்பாற்றுவாங்க? நம்மளாவது நாய்ப்படா பாடுபட்டு எந்த வேலைக்கும் நம்ம தைரியமாக இருக்கிறோம். ஆமாங்க, இப்போ இந்த வேலையை நம்ம செய்யுவோம். அப்போ இங்கே கஷ்டப்பட்டவங்க எங்கே போனாலும் கஷ்டப்படலாம். கண்டிப்பாக, கண்டிப்பாக. இப்போ நாங்கள் 40 கிலோ தூக்குறோன்னா எங்கள் பசங்க மாதிரி தூக்க மாட்டாங்க. இதுக்கும் இதுக்கும் நகர மாட்டாங்க. அதான், உங்கள் சாப்பாடு வேறு, அவங்க சாப்பாடு வேறையாச்சு. சாப்பாடே ஆயுசு குறைச்சிரு. இந்த பலா பிஞ்சு கீழே இருக்கும், சரிங்க, ஏதாவது பறித்து பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு பலா பிஞ்செல்லாம் சாப்பிட்டா வயிறு குழு குழுன்னு இருக்கும். சரிங்க, இந்த பிள்ளைங்களுக்கு அதை கொடுத்தோம்னா அது எதுக்குமே அது வேண்டாம், எடுத்து வைங்க, பிடிக்க மாட்டேங்குது, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதான், அதான் அவங்களுக்கு எப்படி பலன்? கண்டிப்பாக, கண்டிப்பாக. அதாங்கம்மா, உங்கள் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களோட சாப்பாடு வேறு, உங்கள் பசங்களுக்கு இப்போ சாப்பாடு வேறு. இங்கேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வெளியே வேலைக்கு போகிறாங்கன்னா, இப்போ கம்ப்யூட்டர் இதில் போகிறாங்கன்னா அவங்களோட சாப்பாடே மாறிடுது. சாப்பாடு போகும்போது என்னதுன்னா ஆயுசு மாறிடுது. நல்லா சாப்பாடு இருந்தால் ஆயுசு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்காக சாப்பாடு போகும்போது ஆயுசு குறைஞ்சிருது. அதான் உண்மையான விஷயம். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பண்ண முடியுமே, அதுக்கு மேல உடம்பு ஒத்துழைக்கணும் இல்லைங்க, அதுக்கு மேல உடம்பு ஒத்துழைக்கலன்னா இந்த சாயந்தரம் நேரம் டூர் போகணுங்கிறாங்க, விற்கிறத வாங்கி சாப்பிடணுங்கிறாங்க, ரொம்ப பயப்படுறோம். அது டிவிலயே அதான் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டாவே இது டாக்டர் கிட்ட போய் உட்காந்துதையுமே அதை தான் சொல்றாங்க. நீங்கள் ரெடிமேட்ல எதுவும் சாப்பிடாதீங்க, அப்பா அம்மாவுக்கு என்ன சீக்கிரம் இருக்கு அது உங்களுக்கு வரும், பாதிக்கும், நீங்க உடம்ப பாதுகாப்பா வைங்க அப்படிங்கிறாங்க. ஆனா எங்க கேக்குறாங்க? வயிறு, இந்த வெயில் டைம் வயிறு புண்ணாயிருச்சுன்னா, சரிங்க, இப்போ நான் இருந்துட்டு சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறி, வெயில் காலத்தில் ராகி சேர்த்துக்குவேன், ராகி சீசனில் கோதுமையை சேர்த்துக்குவேன். என்னுடைய உடம்புக்கு நானே பார்த்துட்டு நானே இது பண்ணிக்கிறேன். இவங்களுக்கிட்ட அதை கொடுத்தோம்னாக்கா ரஸ்னா பொடியை போட்டு குடிச்சுக்கிறாங்க. அந்த ஃப்ரிட்ஜில் உள்ள ஐஸை தூக்கி வச்சு அதையும் நம்மளுக்கு சாப்பிட்டோம்னா சேர்றது. நாங்களே பல காய் பார்க்கறதுக்கு தான் அப்படி நல்லா கூலிங்க, வயிறுல எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால பலாக்காயில இந்த மரத்துக்காய் சாப்பிட்டேன்னா எப்ப கீழே பிஞ்சு இறங்கும்னு பாத்துட்டு வந்துட்டு குக்கர்ல போய் வச்சு மட்டன் மசாலா போட்டு பரட்டி எடுத்துக்குவோம். சரிங்க, சாப்பிட்டோம்னா அன்னைக்கு வயிறு நல்லா இருக்கும். நல்லா சாப்பிட்டோம்னா பாத்ரூம் எல்லாம் நல்லா போகுங்களா? அதனால அந்த பலா பிஞ்சு இந்த மரத்துக்காயவே விடுறது இல்லை. கீழே இறங்கிருச்சுன்னா யானைக்கு முன்னாடி நான் முந்திக்கிறேன். அந்த பிஞ்சு இறங்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இங்க வந்து வண்டி விட்டு இறங்கி ஒரு எட்டு போய் பாத்துட்டு வர்றது. சரிங்க, கொஞ்சம் பெருசாகுதா பெருசாகுதான்னு பாத்துட்டு இங்கிருந்து கீழே போன வாரத்துல கொடுத்து விட்டேன். நாலு பிஞ்சு இறக்கி பிள்ளைங்க சாப்பிட்டு அவ்வளவு நல்லா இருக்குதுங்கிறாங்க. இனியெல்லாம் நாங்களும் அங்க வந்துட்டோம்னா அப்ப இந்த காய் கீரையெல்லாம் எங்க யானைகளுக்கு உள்ள இருக்கிற விலங்குகளுக்கு தாங்க. நம்ம இருக்கவும் இந்த பிள்ளைங்க வந்து 2 மாசமா இங்க இருக்கிறாங்க. நம்ம வந்து அங்க வெயில்ல காஞ்சுகிட்டு அதுதான் அதனால இப்படியே கொஞ்சம் ஓட்டலான்ட்டு இருக்கிறேன். சரி சரி சரி, சரிங்க, நல்லதாம்மா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கைமா, இயற்கையிலாமல் வந்து நம்ம ஆயுசும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதான் உண்மையான விஷயம். நானும் சின்ன வயசுலம்மா, நானும் ஒரு காரமடைனா காரமடையிலேருந்து உள்ள ஒரு கிராமம், சொந்த ஊர் வந்து இப்போ இருக்குது வந்து காரமடை. நானும் சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோட்டத்தில் விளையிற கம்பு, ராகி, சோளம் இதெல்லாம் சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வந்து என்னாச்சுன்னா, இந்த நம்ம சிட்டிக்குள்ளே வந்து வேலைக்கு போக ஆரம்பித்தது சாப்பாடே மாறிடுச்சு. மாற மாற என்னாச்சுன்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, அது போகுது, இது போகுது, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த பழைய சாப்பாடு நம்ம சாப்பிட்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெடுதல நல்லா இருந்தது. 30 வருஷம் வரைக்கும் பார்த்தோன்னா வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டோம். ஆனால் அதுக்கு பின்னாடி என்னாச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு மாஸ்கோடையும் போயே திரணும். அந்த மாதிரி ஏன்னா சாப்பாடு மாற மாற எல்லாம் மாறற. ஆமாம், எனக்கும் தானே இந்த காலு பாத மாதிரி ஆகி வராது தான் இருக்கு. சரி சரிங்க, ஆனால் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் லைஃப் லாங்க மாத்திரையே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி சரிங்க, அப்போ மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த எஸ்டேட்டில் போய் 10 பேர்த்தோட 100 கிலோ கொழுந்து வைக்கணுமே, என்னடா பண்ணுறதுன்னு 1 வருஷம் எடுத்து 1.5 வருஷம் எடுத்து இது நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு டாக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடியே நானும் முழு மாத்திரையே அரை மாத்திரையாக பண்ணிக்கிறேன்.
இந்த முருங்கைக்கீரையை வேக வச்சு குடிச்சுக்கிறது. சரி சரி சரி. என்னென்ன ஐட்டம் இந்த அத்திக்காய் அதையும் வேக வச்சு அதையும் சாப்பிட்டுக்கிட்டே நானே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தேன். கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு இப்போ 7 வருஷம் ஆச்சு, ஆஸ்பத்திரிக்கே போக அப்படியே ரொம்ப எமர்ஜென்சியா இருந்தா போய் பாத்துக்கலாம். அது வரைக்கும் ஆனா சத்தான பொருள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். சத்தான பொருள் இதே டவுன் பக்கமா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்காது. கிடைக்காது, உண்மைதான், கிடைக்காது. கிடைக்காது, சுத்தமா இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. அங்க பாருங்க, டவுன் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில 5 மணில இருந்து காசு வேணும். ஆமா ஆமா ஆமா. சுத்தமான தண்ணி கிடைக்கும். ஊத்து தண்ணி அது கரெக்டா அப்படி சுத்தமா மேல வருது. ரெண்டாவது அதை எடுத்து டேங்க்ல பார்த்தா எல்லா தலங்களும் அதுல விழுந்துருக்கும். அது ஒரு மூலிகையாவும் வருது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதனால எங்களுக்கு கம்மிதான். மாசத்துல செக் பண்ணிக்குவாங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த தண்ணிகளை மாசத்துக்கு ஒரு டைம் கிளீன் பண்ணி அந்த பவுடரை போட்டு சரிங்க அதையும் டெஸ்ட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்களா வந்து வந்து செக் பண்ணி. இந்த மாதிரி கிராமம்லாம் வந்து உங்களால் பார்த்தா தான் இந்த மாதிரி இருக்குன்னு தெரியுமா? தெரிஞ்சு வீடியோ எடுத்து போட்டோம்னா நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. நீங்கள் சொல்கிறீங்களா பார்த்தீங்கன்னா 20 குடம் இருந்துச்சு, இன்றைக்கி 15, இன்னும் அடுத்து வந்து 10 கூட ஆகலாம், 5 கூட ஆகலாம். அட்லீஸ்ட் இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்குவேன். கடைசியில இன்னும் ஒரு வாரம் தான் இருப்பாரு. தெரிஞ்ச மாதிரி என்னன்னு தெரியல, நிறைய பேரு சரிங்க புரியுது புரியுது. நல்லா இருக்கட்டும் கண்டிப்பா, நாங்கள் வாயே திறக்க மாட்டோம், அவங்களோட நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கலாம் கண்டிப்பா அப்படின்னு இருக்கணும். ரொம்ப அது ஒண்ணுதான் வேதனை, நம்மளுக்கு பிரச்சனைனா நம்மளுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது நம்ம கூட இருக்கவங்க தான். அதில் ஏன்னா யாருன்னா ஒன்று இந்த கணவருக்கு மனைவி, இதுதான் அது உண்மையான விஷயம். ஆயிரம் பசங்க இருந்தாலுமே நம்ம ஒரு வழியில் போனால் நம்ம பசங்க நம்ம பின்னாடி தான் நிற்பாங்க. நம்ம கழுத்தை பார்த்தாவே சரி இவங்க நமக்கு ஒரு அவங்க எங்கேயோ இருப்பாங்க. நம்ம கழுத்தை பார்த்தாவே பார்க்குறவங்க தள்ளி போவாங்க. இப்போ எல்லாம் வந்து கொஞ்சம் அது அந்த மாதிரி ஒரு இதில் கொஞ்சம் பயந்து பயந்து போக வேண்டியதாக இருக்குது. என்னதான் நம்ம ஒரு தைரியமாக இருந்தாலும் ஒரு பயம் வந்துருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ ஒரு பயம் வந்து அதெல்லாம் நினச்சாதாங்க ரொம்ப வேதனை. சரி சரி. நான் இது வரைக்கும் நிறைய ஊருக்கு போயிருக்கேன், இந்த மாதிரி கேள்விப்பட்டதில்லை. இந்த ஊரில் மட்டும்தான் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா ஆம்பளைங்க மட்டும் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஆகிட்டே இருக்குதுன்னு இந்த ஊரில் கேள்விப்பட்டிருக்கேன். 10 வீடு இருந்துச்சு சரி, 10 வீட்லேயும் ஒரே பையன் மட்டும்தான் இருக்கிறான். எல்லாம் பொம்பளைங்க தான், ஒரு ஆள் வீட்டுக்கு ஒரு ஆள். வீடு ஃபுல்லாக இங்கே தானம்மா? இது மட்டும் தான் இல்லைங்களா? இதே மேலே 10 வீடு. இதுக்கு மேலே ஊர் சொன்னால் அந்த ஊருங்களாம்மா இல்லை அதுக்கு மேலேங்களா? இந்த பாருங்க இங்கே தெரியுது, டவர் போட்டுக்காங்க. ஓ அங்கே இருக்குங்களா ஊர்? இன்னொன்று அந்த இடத்துல இருக்குங்க. ஓ அதுதான் ஆதிவாசிகள் இருக்கிற ஊர் இல்லைங்களா? சரி சரி. அது வரைக்கும் இதே மாதிரி ரோடு இருக்குங்க? இதே மாதிரி ரோடு மக்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஏரியாலயே நிறைய கிராமத்துக்கு போயிட்டேன், அந்த ஏரியா போயிட்டேன், கொடகூர், மெட்டுக்கல், கம்பையூர், பாவியூர் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இன்னைக்கு கரிக்கூர் போகலாம் சொல்லி அப்படியே பிளான் பண்ணி வந்தேன். கரிக்கூர் போற வழியில போகும்போது வழியில இந்த மாதிரி ரோடு பிரிஞ்சுது, நம்மளுக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊர் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ரோடு பிரிஞ்சுது, என்னடா ரோடு பிரியுது? அந்த ரோடு பிரியதுக்கு முன்னாடி இப்போ ஒரு 4-5 பொம்பளைக்கு வந்து அந்த காப்பி எஸ்டேட்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆமாம், அது மட்டும் நான் பார்த்தேன். பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டேன், வண்டியில் வந்துட்டேங்க. வந்தால் ரோடு பிரிஞ்சுது, சரி என்னடா ரோடு
ரோடு புரியுது போய் பார்க்கலாமா வேணாமனு யோசிச்சுட்டு சரி என்னதான் இருக்குன்னு ரோட்ல போய் கண்டிப்பா ரோடு இருந்தேன்னா ஊர் இருக்கு அதுல மாற்று கருத்துலன்னு சொல்லி அப்படியே வந்தேன். வந்ததுனால உங்க ஊருக்கு வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. வீடியோ போயிட்டு டவுன் ஏரியா மாதிரி இஷ்டத்துக்கு சுத்தெல்லாம் கிளம்ப முடியாது. அந்த குறிப்பிட்ட டைம்னா நம்ம வந்து ஒரு அடங்கிடணும், இல்லைன்னா அப்போ நம்ம உயிர் எப்போ போகுது நமக்கே தெரியும். கேரண்டி இல்லை. சரி சரி சரிங்க. மற்றபடி பிரச்சனைகள் இல்லை. அவங்கவுங்க வேலை செய்கிறாங்க, அவங்கவுங்க இதை பார்த்து அவங்கவுங்க வீட்டோட போயிடுறாங்க. பெரிய பிரச்சனைக்கு இல்லை. சரி சரி. ஆனால் வந்து இந்த மிருக தொந்தரவுகள் வந்து இது ரொம்ப ஜாஸ்தி ஏரியா தான். சொன்னாங்க யானைலாம் நிறைய இருக்குனாங்க, பகல்லையே இருக்குனாங்க. ஐயா அதை பாருங்க, அந்த தெரிவு பாருங்க மலை. சரிங்க. அந்த மலையில இப்போ யானை இருக்கும். ஓ இப்போ இருக்குங்களா, பகலில் இருக்குங்களா? ஓ உள்ள இருக்கும். ஆ சரிங்க. கொஞ்சம் சாயங்காலம் நேரம் 5-6 மணி ஆயிட்டா அப்படியே இறங்கி கொஞ்சம் ஆந்தோம். ஓ சரி. நிறைய பேர் அடிச்சு கொண்டு இருக்குது. அப்படிங்களா? ஓ நீலகிரியில இருக்கிற மாதிரியெல்லாம் இங்க வந்து இருந்தீங்கன்னா ஒரு வேலை செய்யறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. ஒன்னும் செய்ய முடியாது. நீ போறனைக்கும் உனக்கும் சம்பந்தம், நிர்வாணம் சரியா, ஏழைக்கும் சம்பந்தம். ஆண்டர் அதை வந்து கடைசியா வச்சிருக்காரு சரியா. எல்லாத்துக்குமே ஏழையில இருந்து பார்த்தனா வந்து கோடிக்கணக்கா சம்பவம் சொத்து வச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒண்ணுதான் போகும்போது. அதுல வந்து சமப்படுத்துறாங்க பாருங்க. எஸ்டேட்ல வேலை நிப்பாட்டிட்டாங்கன்னா சரிம்மா, இவங்களுக்கு சொந்த தோட்டம் இருக்குது, எங்களுக்கு இருக்கு. சரி, நாங்க போய் இந்த 500 ரூபாய் சம்பளம் தருவாங்க. ஆம்பளாலும் இல்ல தூக்கறதுக்கு, வாங்க நீ போலான்னு சொல்லிட்டு போய் இலைய எடுத்தோம். நானும் இன்னொரு அக்காவும் இவங்களுக்கு கால் வலின்ட்டாங்க. எடுத்த உடனே 4 மணிக்கு மேல நாங்களே 310-20 கிலோ நாங்களே தூக்கிட்டு வந்துட்டோம். மேல மேட்டுல இருந்து கீழே பள்ளத்துக்கு. அப்புறம் அந்த 50 ரூபாய் சேர்த்தி கொடுத்தாங்க. ஆனா காடு முடிஞ்சிருச்சு, அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க யாருமே. இவங்க காடு தானே, இத்தனை கிலோ வெட்டி தரணும்னு. அதே நம்ம காட்டுக்கு கூட்டிட்டு போனாலுமோ அந்த தோட்டம் முடிக்கிறதுக்கு தான் பாப்போம்னு ஒழிஞ்சு மூட்டை ஆயிருச்சு அப்படின்னு எல்லாம் கணக்கு பாக்குறது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா லீவு. சரிங்க. 5 மணியோட அவங்க கூட்டிட்டு போறவங்க என்னம்பாங்க, பஸ் வர வரைக்கும் எடுத்து விட்டலன்னு, நாளைக்கு நீ ஒரு பொம்பளால் வரணும் முடிச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டுதான் போய் வேலையை செய்வோம்னு ஒழிஞ்சு அந்த அவங்க காடு நம்ம 500 ரூபாய் வித்தியாசம் பார்க்க மாட்டீங்க. அதான் உண்மை, உண்மை பார்க்கவே மாட்டோம் இன்னைக்குமே. சரி, ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு ஹெல்ப் பண்ணுவோம். கண்டிப்பா கண்டிப்பா நல்லது. ஏன்னா அதெல்லாம் வந்து இந்த கிராமத்துல தான் கிடைக்குமா, சிட்டில கிடைக்காது. ஒரு சளியும் முடிக்கல, பாத்ரூமும் நார்மலா போகுது. ஆனா பாட்டுக்கு அந்த மண்ணிலேயே ஒன்னையுமே நானும் உடம்பு சூடா இருக்குதான்னு பார்த்தோம்ல, இயற்கையான காத்து கிடைக்குதுங்க. அதுதான் உண்மை. உண்மை நீங்க சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னாங்க, வண்டி ஓடும் போது அந்த வர்ற புகையில எத்தனையோ பொல்யூஷன், அதுவே மனசனோட நோய்க்கு முதல் காரணம். பஸ்ல போனாவே வாய் பொத்த
ஆமாம் ஆமாம், இங்கெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, சுத்தமான காற்று, நல்ல காற்று தான் மனுஷனோட. அதான் அதாங்க, நல்லா காற்று நல்ல தண்ணி இந்த ரெண்டு தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் மூணாவது வந்து சாப்பாடு. இந்த ரெண்டு இருந்ததுனாவே பார்த்தனா அடுத்தது சாப்பாடு. அங்க போனாலுமே வந்துட்டா அந்த ரேஷன் அரிசி எப்பதான் போய் சாப்பிடலாம். ரேஷன் அரிசி நல்லதுமா சார், நல்லா ஹெல்த்துக்கு நல்லா இருக்கு, ஆனா நிறைய பேர் பிடிக்க மாட்டாங்குது. ஆனா உண்மையா தான் சிட்டிக்குள்ள இருக்கவங்களா பிடிக்கிறது இல்ல. ஆமா அதுதான் மதிக்கிறது இல்ல. ரேஷன் அரிசியில வந்து சத்து நல்லா இருக்குங்க, அதான் உண்மையான விஷயம். அடுப்புலதான் நாங்க சமைப்போம். கஞ்சி வடிச்சு எடுத்து சாப்பிடுற பாத்தீங்களா, அந்த சாப்பாடு தான் நல்லா இருக்குங்க. ஆமா இங்க இருக்கதா பிடிக்கும், இங்க வாழ்றதா பிடிக்கும். யானை காடா இருந்தாலும் இங்க இருக்கிறதா வந்து நல்லா இருக்கு. அதுதான் ரொம்ப நாள் இங்க வந்து வரக்கு பயப்படுறாங்க. சரி, பகல்ல வருவாங்க, கொஞ்சம் இருட்டானா வெளிவரக்கு பயப்படுவாங்க. தெரியாதுங்க, அப்புறம் எப்படி நாங்களாம் ஒரு பழக்கம் இருக்காது. நீங்க இங்க இருந்து உங்களுக்கு பழகிருச்சுங்க. ஆமா ஆமா, அதான் நீங்க இருக்கிற பகுதி எல்லாம் வந்து உங்க ஊரு தோட்டம் வீடு இதெல்லாம் பாக்கலாம்னு சொல்லி தான் அப்படியே வந்தாங்க. நிறைய பேருக்கு ஏதோ சொல்லலாம்னு சொல்லிங்க. எந்த ஒரு சத்தம் இல்ல, இந்த காட்டுக்குள்ள இருக்கிற அந்த குருவிகளோட சத்தம், இது மட்டும் தான் அந்த பூச்சிகளோட சத்தம். சூப்பர், உண்மையில ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் சில இடத்துல வண்டி நிறுத்திட்டேன், வண்டி நிறுத்திட்டு அந்த சத்தத்தை மட்டும் அப்படியே தெரிய மாதிரி அப்படியே எடுத்தேங்க பாத்தினா வந்து. ஏன்னா அந்த சத்தமே அவ்வளவு சூப்பரா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி, இது இயற்கையின் வளம் ஒரு பெரிய தேவ, அது ஆண்டவருடைய அனுகிரகமான தேசம் இது. கண்டிப்பா அங்க பணம் இருக்கலாம் சார், பணத்தை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் நீங்க சொல்லுங்க. நமக்கு சாப்பாடு இருந்தா போதும், பணத்தை நாங்க என்ன பெட்டா விரிச்சு படுக்க போறோம், என்ன குளியல் போட்டு மூட போறோம். அதை சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சு போட்டா அதுக்கு நாங்க வேண்டாம்னு சொல்ல போறோம். எங்களுக்கு எல்லாம் அந்த ஆசை எல்லாம் கிடையாது. இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு உடல் சுகம், எங்களுக்கு சாப்பாடு கவர் இருந்தா போதும், அதே எங்களுக்கு போதுமானது, இதே எங்களுக்கு போதுமானது. சரிங்களா, இதுக்கு மேல நாங்க வான உலகம் கட்டிட்டா அப்படி நாங்க கண்டிப்பா.
சரி நல்லதுமா, சந்தோஷம், உங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அப்படியே என்ன மேலே ஊர் அந்த ஊரையும் பார்த்து வரேன். எதுமா கண்டிப்பாக கண்டிப்பாக பொறுமையாக பார்த்து போகிறேங்கம்மா. வழியிலேயே போவா, அதனால ஒன்றும் பிரச்சனை, பார்த்து போய்க்கலாங்க. சரி சரி சந்தோஷமா, உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா. வரேங்கம்மா சந்தோஷம். இந்த ஊர் பேர் என்ன சொன்னீங்கம்மா? குள்ளங்கரை. அந்த ஊர் பேருங்க கண்டிப்பட்டி. சரி அப்போ இன்னும் கண்டிப்பட்டி போய் பார்த்துட்டு வரேங்க. சந்தோஷமா. இதுதான் வந்து குள்ளங்கரை அப்படிங்கிற மலை கிராமம். இங்கே வந்து ஒரு 20 வீடுகள் இருக்குது. 20 குடும்பங்கள் இப்போ வந்து வசிக்கிறதா சொன்னாங்க. இது இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 15 ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இங்கேருந்து நிறைய மக்கள் வந்து வெளிப்போயிட்டு தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான மலை கிராமங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான கிராமங்களை பற்றி நீங்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்கிற மக்கள்களை பற்றியும் இவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, இவங்க எப்படி வந்து குடும்பம் நடத்துகிறாங்க, எப்படி அடிப்படை வசதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்து நம்ம சேனலில் வந்து இருக்குதுங்க. முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த இன்னொரு வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறாங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.